வெயிட் அப்போ ஐயம்மா என்ன சாஃப்ட்டுங்கிறீங்க அந்த தோசை. குவான்டிட்டி வைஸ் பாருங்கள் நிறையா இருக்குது. இந்த பெப்பர் அதிகமாக போட சொன்னதுமே அரைந்தான். ரைட்டா, காரம் அதிகமாக இருந்ததுன்னா அவன் தான் காரணம் அதுக்கு. சாப்பிட்றதுக்கு வாவ் அவ்வளோ அருமையாக இருக்காது. இந்த மாதிரி தோசை சாப்பிட்ருக்க மாட்டேன் எங்கேயுமே. திருச்சி உறையூர் ராமலிங்க நகரில் இருக்க ஹரி டிஃபன் சென்டர் அப்படிங்கிற ஸ்பாட் வந்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஓனர் வந்து நம்மளோட ஃபாலோவர், ரொம்ப நாள் நம்மளை கூப்பிட்டு இருக்காரு கடைக்கு வாங்க ப்ரோ, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க என் கடையில் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஸோ நேரங்காலங்கள்லாம் அமைந்தோம், அதனால் இன்றைக்கி வந்திருக்கேன். ஆக்சுவலாக இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா. பரோட்டா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடல் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் ஃப்ரை, அப்புறம் வந்து இட்லிக்கு வந்து மீன் குழம்பு, அப்புறம் சிக்கன் குழம்பு, அப்புறம் குடல் குழம்பு, அப்புறம் வந்து அந்த ஈரல் குழம்பு எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டாங்க, நம்ம வந்துட்டோம் டக்குன்னு. அந்த கடையை பற்றி தெரியாமல் நாங்கள் போய் வீடியோ எடுக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து பிஷப் காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பிஷப் காலேஜிலேருந்து ஒரு 500 meters வந்தீங்கன்னா ரைட் சைடில் கட்டாய உள்ள ராமலிங்கனகர் போகுது. எல்லாத்துக்கும் திரும்பி பிஷப் காலேஜ் பசங்களுக்குலாம் வந்தோன்னா அங்கே சாப்பிட்டு இருந்தேன். கேட்டேன் நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கும் ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அப்போ தான் மன திருப்தியாக இருந்தது. ஸோ வாங்க நம்மளும் உள்ளே போயிட்டு டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஃப்ரூட்ஸ் எங்களோட ஷாப்பில் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி ப்ளஸ் மீன் குழம்பு வாங்கியிருக்கோம். எப்போதுமே அது நமக்கு அல்டிமேட் காம்போன்னு தெரியும். ஸோ நல்லா சுட சுட இட்லி இப்போ தான் எடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இட்லி ப்ளஸ் மீன் குழம்பு. மீனோட போட்டான்னு கேட்டார், நீ மீனோட எனக்கு போட்டுருவீங்க, நாளைக்கு வர்றவங்க மீன் கேட்பாங்க, அதனால் குழம்பு மட்டும் கொடுக்கணேன். ஆஹா, இந்த மீன் குழம்பு வந்து நான் டெம்ட் ஆனாலும் இல்லையோ அரைந்தேன். மீன் குழம்பு வாசம் அப்படின்னு பாட்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க போல, மீன் குழம்பு வாசம் அப்படின்னு. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. மிஸ் நல்ல ஒரு மீன் வாசத்தோட மைல்டான ஒரு புளிப்பு, அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கான மாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு ரொம்ப தண்ணியாக இல்லை, கெட்டியான ஒரு மீன் குழம்பு. குழம்புக்கு சாப்பாடை போட்டு பணந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நறுக்குன்னு இருக்கும் அப்படி ஒரு மீன் குழம்பு. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருங்க. ஆக்சுவலாக வந்து 7 மணிக்கு வந்தோம், அப்போ தான் ஒன்றும் கும்பலே இல்லை. ஏன்னா ஏ க்ரௌடரோட எப்போ எடுக்கிறதுன்னு கேட்டால் அரைந்தேன். கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் பார்க் இருக்குது, ராமலிங்கனார் பார்க். உள்ளே போயிட்டு வரலாம், வரும் கத கதன்னு இருக்கும் கும்பலு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ஃப்ரை ப்ளஸ் பரோட்டா, இதோட வந்துங்கன்னா சிக்கன் குருமா வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் பரோட்டா நல்லா மொத்தமான பரோட்டாங்க, நல்லா லைட்டாக ஃப்ளஃபியான பரோட்டா மாதிரி இருக்குது. லைக் வந்து கொஞ்சம் திக்னஸ் கூட தான் இருந்துச்சு நான் பார்த்தேன். ஏன்னா இப்போலாம் வந்து பரோட்டா ஒரு சில இடத்துல சாப்பிட்றதுக்குன்னா சப்பாத்தி மாதிரி இருக்குது அப்படின்னு போடுறாங்க. பட் இந்த பரோட்டா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்து இந்த கடையில் என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ண ஃபஸ்ட் விஷயமே இதுதான், இந்த பரோட்டா தான். சரி நம்ம யூடியூப் எடுக்கலாமா, இன்ஸ்டாகிராம் எடுக்கலாமா, இல்லை ஏதாவது ஒன்று எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த பரோட்டா பார்த்தோன்னே சரி இன்ஸ்டாகிராம் எடுத்துருவோம், நல்லா தான் இருக்கும் போல சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். குவான்டிட்டி வைஸ் பாருங்கள் நிறையா இருக்குது. இந்த பெப்பர் அதிகமாக போட சொன்னதுமே அரைந்தன் தான். ரைட்டா, காரம் அதிகமாக இருந்ததுன்னா அவன் தான் காரணம் அதுக்கு. பார்த்துக்கோங்க காரத்துக்கு அவன் தான் காரணம். எப்படி ரைமியாக இருக்கா? அட 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 வா, அருமையாக இருங்க. ஆக்சுவலாக லெக் இருக்கும், வெறும் லெக் தான் இருக்கும். அது பிஸ்னால் பிச்சு போட்டாங்க, அருமையாக இருங்க. தக்காளி உங்கள் எத்தனை அந்த ஆவரேஜாக வதக்கி சூப்பராக பேப்பர் போட்டு அருமையாக கொடுத்துருக்கோம். அப்போ போட்டால் அந்த மொத்தம் சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி இருந்து பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. ஸோ மேலே வந்து நான் குருமா ஊற்றணும், ஊற்றி ஊற வச்சதில் நல்லா ஊறி வச்சது டைமிங்கில். ஸோ அந்த சிக்கன் குருமாவோட அந்த பரோட்டாவை ட்ரை பண்ணுவோம். புதினா நிறையா போட்டுருவான் அன்றைக்கிதான். இன்னும் என்னமோ ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட் ஸ்மெல் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு. நல்ல குருமா பரோட்டாவோட சிக்கன் ஃப்ரை பார்க்குற உங்களுக்கு நாக்கு வருதோ இல்லையோ, இந்த அரைந்தனுக்கு கண்டிப்பாக நாக்கு வரும். ஏண்டா எப்போ முடிப்பான்னு வெயிட்டிங்கில் இருக்கான். வாவ், நல்ல ஒரு மேட்ச் பரோட்டா ப்ளஸ் சிக்கன் ஃப்ரை. போனால் போனால் பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் ஊறிடுச்சுன்னா குருமா நீங்கள் இன்னும் நான் கம்மியாக தான் குருமா வாங்கினேன். நிறையா குருமா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப்பில் யூனிக்காக இருக்குது, நான் எங்கேயுமே கேள்விப்படல. ஸோ அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். இங்கே புல்லட் போகுது சவுண்ட் அடக்கிக்காத. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை மாஸ் தோசை அப்படின்னு சொல்லிட்டு, முட்டை மாஸ் வந்து திருச்சியில் மேக்ஸிமம் சாப்பிட்ற மாட்டிங்க, இட் இஸ் புதுக்கோட்டை டிஷ்ஷு. முட்டை மாஸ் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், அந்த முட்டை மாஸ் வந்து தனியாக பண்ணிவிட்டு ஊத்தாப்பை மாதிரி ஊற்றி அது மேலே வச்சிடறாங்க. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க. இல்லை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இருங்க ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட் அப்போ ஐயம்மா இன்னும் சாஃப்ட்டுங்கிறீங்க அந்த தோசை. முட்டமாக தனியாக சாப்பிட்ருப்பீங்க, ஆயின் ஊத்தாப்பம் சாப்பிட்ருப்பீங்க. இனி மிக்ஸ் பண்ண ஒரு காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் சாப்பிடுதுங்க பாருங்க. ஏன்னா சைடிஷ் எதுவுமே வாங்கலை, ஏன்னா அது பார்க்கவே அழகாக இருந்ததா. அது தனியாக ட்ரை பண்ணுவோம்னு வந்தேன். அந்த ஊத்தாப்பம் பேட்டர் அந்த மாவு எல்லாமே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெப்பர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இருக்குது சாப்பிட்றது. லைக் ஒரு சிக்கன் ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த மேலே இருக்குது கோட்டிங்கன்னா. அந்த பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இஸ் பட்டாசு. வாவ், இந்த ஆனியன் வணக்கிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்கள்ட்ட பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த மசாலாஸ்லாம் அதிகமெல்லாம் போடல. பார்க்குறதுக்கு வேணால் இவ்வளோ காரமாக இருக்க மாதிரி இவ்வளோ தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது காரமாக இருக்குமோன்னு தெரியும். இதெல்லாம் பெப்பர் ஓடது, மிளகாத்தூள் அதிகமாக போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். இந்த மிக்சர் பெப்பர் ஒன்று இருக்கும்ல அதுக்கான ஃப்ளேவர் தான் அதில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு வாவ் அவ்வளோ அருமையாக இருக்குது. அதில் இந்த மாதிரி தோசை சாப்பிட்ருக்க மாட்டேன் எங்கேயுமே. ஃபைனல் பார்ட் குடல் ஃப்ரை தட்டில் வச்சுட்டோம். நல்ல குவான்டிட்டி நல்லா இங்கே வரணும். சூப்பராக தொக்கு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோ சூப்பராக டெக்ஸ்டரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கேன், இந்த வணக்கிறது வந்து சூப்பராக இருக்கணும். ஸோ அதுதான் இது பாருங்கள், அந்த ஷேப் வந்து அவ்வளோ தொக்கு மாதிரி வந்தது காரணம் அதுதான். ஸோ இப்போ வந்து லைட்டாக அந்த தோசையை வந்து அதோட செட் பண்ணி சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. தோசை ப்ளஸ் குடல், இட்லி குடல் கூட சாப்பிட்ருக்கோம், தோசை குடல் ட்ரை பண்ணிருவோம். குடல்லேருந்து அந்த கவுத்து வாசம் கொஞ்சம் கூட இல்லை, நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. அது டேஸ்ட் வைஸ் அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கிய போட்டு முடிக்கிறோம். எந்த ரோட்டு கடைக்கு போனாலும் கலக்கிய போட்டு தான் விடிய முடிக்கணும். இன்றைக்கி அதே மாதிரி முடிக்கும் டூட்ஸ். ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி வாங்கிட்டோம், குழம்பு கலக்கி பார்ப்போம். எஸ் பா நல்லா சுட சுட அருமையாக இருக்குங்க. இவ்வளோதான் மணி 9:00 கடையில் கும்பலை பார்த்துருக்கீங்க. ஒரு பக்கம் ஏறிட்டு இறங்கிருச்சு, இப்போ பார்த்தோன்னா ஃபுல்லாக ஏறிடுச்சு கும்பல். ஸோ நான் இங்கேயே எண்டு முடிச்சிடுறேன். சூப்பரான சாப்பாடு ஆக்சுவலி வந்து நான் ட்ரை பண்ண எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பொரட்டா, அதோட ஏதோ ஒரு எந்த கழிவுனா ட்ரை பண்ணலாம். இட்லி ப்ளஸ் மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த தோசை என்னென்ன மாஸ் தோசை, இது அருமையாக இருக்கும் சாப்பிட்றது. இதோட குடல் ஃப்ரை மட்டும் பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், நான் நேரில் அப்படியே ஜாலியாக தூங்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ராமலிங்கநகர் பார்க்கு தான், பார்க்கு பின்னாடி பார்க்குக்கு மணி கடை இருக்கும். ஸோ ஒரு 7:30 8 மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக சாப்பாடு ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சோம் VlogThamila அரவிந்தன்.